இதுக்கு அப்புறம் நீ ஓட்டிட்டு போலாம் தேங்க்ஸ் கவிதா நிஜமாவே சொல்றேன் நீ பிரமாதமா கார் ஓட்டற தேங்க் யூ சரி ரொம்ப நேர வெயில்ல நிக்காம உடனே கிளம்புங்க பை என்ன இது போப்போன் விரட்டிக்கிட்டே இருக்க இதான் சார் என் வீடுன்னு என் கண்ணில் காட்ட மாட்டியா இந்தாங்க சார் குடிங்கன்னு என் கையில ஒரு கப் காஃபி தர மாட்டியா அந்த மாதிரி ஆசை இருக்கு சார் ஆனா எங்க வீடு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு சார் ஏசியெல்லாம் இல்ல ஏ உங்களை உட்கார வைக்க நல்ல சேர் கூட இல்ல அந்த மாதிரி இருக்கிற வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா வா வாங்க சார் பாத்தீங்களா இப்பவே உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு வேர்வை வரணும் அப்பதான் ஹெல்த் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம் ஆமா எங்க உங்க அம்மா என்னது இது புதுசா நம்ம வீட்டு வாசல்ல கார் நிக்குது கதவு வேற திறந்திருக்கு யார் வந்திருப்பா அம்மா இவர்தான் நான் வேலை செய்யற கம்பெனியோட பாஸ் அப்படியா வணக்கம் தம்பி உங்க அம்மா எங்க குடும்பத்துக்கு குல தெய்வம் மாதிரி நீங்க உட்கார்றதுக்கு நல்ல சோஃபா கூட இல்லங்க அதுதான் நான் வாசல்ல வச்சு சொன்னேன் இப்ப நீ உள்ள வந்து சொல்ற பரவால இருக்கட்டும் நான் புறப்படுறேன் ஐயோ இருங்க தம்பி இருங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒருவா காபி கூட குடிக்காம போறதா அம்மா இது அவர் காபி குடிக்கிற நேரம் இல்ல காபி குடிக்கலனா தம்பிக்கு டீ போட்டு குடுக்குறேன் இல்ல இல்ல டீ குடிக்கிற நேரமும் இல்ல அப்புறம் வேற எதை கு கார்ல வரும்போது செல்ல யாரோ ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வந்தாரு நம்ம கிளப்ல மீட் பண்ணலாமான்னு என்ன சார் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சா அதெல்லாம் இல்ல டைம் இருக்கு தம்பி நான் சொல்றத தப்பா எடுத்துக்க கூடாது அம்மா ரொம்ப நல்லவங்க ரொம்ப செல்வாக்கானவங்க ஊர்ல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க அப்படி இருக்கும்போது தம்பி தெருவுல விழுந்து கிடக்கலாமா அம்மா அம்மா ஆர்வ கோளாறுல எதையாவது உளறி வைக்காத வீட்டுக்கு வந்தவர் கோச்சுக்கு போறாரு பரவாயில்ல கவிதா அம்மா பேசட்டும் இல்ல தம்பி அம்மா மேல உள்ள அக்கறையினால தான் சொல்றேன் எதை பண்றதா இருந்தாலும் அது அடுத்தவங்க கண்ணில் படாம செய்யலாமே ஏதோ ஏதோ கிளப்புக்கு போறதா சொன்னாலே அங்க போய் குடிச்சிட்டு திரும்ப காரை நீங்க தானே வீட்டுக்கு ஓட்டிட்டு போனோம் தம்பி வேணாம் தம்பி ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அதுக்காக என் வீட்டுல வச்சு குடிக்க முடியுமா அப்போ நம்ம வீட்டுல வச்சு குடிங்க விளையாட்டுக்கு சொல்லல தம்பி நீங்க நேரா நம்ம வீட்டுக்கு வாங்க இங்க நிம்மதியா உட்கார்ந்து குடிங்க ராத்திரியில நீங்க காரை ஓட்டவே வேண்டாம் கவிதா பத்திரமா உங்களை கொண்டு போய் வீட்ல விட்டுடுவா ஆமா தம்பி கவிதா தான் நல்லா கார் ஓட்டுவாளே அவளே உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுவா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க அந்த மாதிரிலாம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நீங்க உட்காருங்க எதிர் வீட்டுல ஒரு பையன் இருக்கான் நீங்க என்ன குடிப்பீங்களோ அதை நான் வாங்கிட்டு வர சொல்றேன் இதை ஐயோ அதெல்லாம் வேணாம் நீங்க உட்காருங்க தம்பி இதை வந்துடுறேன் என்ன கவிதா இது உங்க அம்மா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க